எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசி மஷ்ரூம் கறி. ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி நெய் ஊற்றி பட்டர் போட்டிருக்கேன். ஏலக்காய், பட்டை, இங்கே பட்டை இருக்கு, இது கேஷ்யூ போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பண்ணியிருக்கேன் நல்லா சீக்கிரமாக வணங்குறதுக்கு. இந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நல்லா வணக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இங்கே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது வந்து கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, இதெல்லாம் ஒருக்கா வணங்கின வாட்டி இங்கே நான் வந்து கர்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கர்டை வந்து நம்ம ஊற்றிடலாம். பாருங்க, நான் கர்டு ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கர்டில் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா இதாகிடுச்சு. அந்த பிரிஞ்சு நல்லா நமக்கு தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரே ஒரு தக்காளி அடித்து ஊற்றிக்கிங்க. சாரி, ரெண்டு தக்காளி அடித்து ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா அது கொதிச்ச வாட்டி நம்ம இங்கே மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஷ்ரூம் எல்லாமே போட்டுக்கிட்டேன். மஷ்ரூம் நிறையா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் ஈத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா இதாகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.